விகாஷ். இப்போ சர்க்குலர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாட்ஸ்அப் நிறைய வந்திருக்கும், ஏஐசிடி ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இது உண்மையா பொய்யான்றத பாக்கலாம். அது மாதிரி ஏஐசிடி உண்மையில என்ன சொன்னாங்க அப்படின்றத பத்தி பாக்கலாம். ஏஐசிடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கோம், கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஏன்னா கொரோனாவோட தாக்கம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ ஒமைக்ரான் பரவுறதுனால திருப்பி என்ன ரீடேஷன் எடுங்க, டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து திருப்பி ஒரு முடிவு எடுங்க, ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறது, ஆஃப்லைன் வைக்கிறது, பிரிண்டர் கிளாஸ் வைக்கிறதான்றதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதுதான் வந்து நியூஸ். இது உண்மையா பொய்யானு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய உங்களுக்கு யூடியூப் சேனலும் சரி வாட்ஸ்அப்லும் சரி எக்கச்சக்கமான தகவல் வருது. இது எல்லாமே உண்மையா பொய்யா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க அந்தந்த ஒரிஜினல் வெப்சைட்ல அந்த ஆர்ஜினல் வெப்சைட்லயே பார்க்கணும். இப்ப நமக்கு வந்து ஏஐசிடி சொல்லியிருக்கனால ஏஐசிடி வெப்சைட்லயே பார்க்க போறோம். எப்படி பாக்குறது, என்ன வெப்சைட் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப அப்புறம் இந்த பிடிஎஃப்ல என்ன சொல்லியாங்கன்றதையும் ஒன்றை ஒன்றா பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு, ஆக்சுவலாக நான் ஆஃப்லைன்ல ஏன்னா சர்ச் பண்ணிருந்தேன், அதனால ஆஃப்லைன் காமிச்சது. ஆக்சுவல் வெப்சைட் வந்து www.aacityindia.org/bulletin-circular. இதோட நான் வந்து யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்க இதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் சர்க்குலர் என்னன்றதையும் பார்க்க முடியும். நம்ம லேட்டஸ்ட் இந்த சர்க்குலர் வந்ததுக்கு உண்மை என்ன அப்படின்னா, நேற்று 24 டிசம்பர்லயே இந்த சர்க்குலர் வந்துச்சு. 24 டிசம்பர்ல சர்க்குலர் வந்துச்சு. என்ன டைட்டில் இருக்கா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கோவிட் அப்ரோபிரியேட் பிஹேவியர் இன் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன். சர்க்குலர் கிளிக் பண்ணினா டவுன்லோட் ஆகும். சர்க்குலர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு காப்பி. அடுத்து என்ன சர்க்குலர் இருக்கு, டேட் வைஸ் உங்களுக்கு இருக்கும். சரி, நீங்க உள்ள போயிட்டு உண்மையான்றதை நீங்க அதை பாத்துக்கலாம். சின்ன மாதிரி நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்க நியூஸ் கேதர் பண்ணிக்கீங்க, உண்மையன்றதை உண்மையில இந்த வெப்சைட்ல வந்திருக்கான்றதை பாத்தீங்கன்னா, நிறைய ஃபேக் நியூஸ் வந்து சுருண்ட தேவரா வந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். இதான் வந்து டவுன்லோட் பண்ண சர்க்குலர். இந்த சர்க்குலரோட இதான் பார்த்துருக்கு நீங்க. ஸோ சர்க்குலர் நம்பர் இருக்கு, டேட் இருக்கு, அந்த எம்எல்எம் எல்லாமே இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கோவிட் அப்ரோபிரியேட் பிஹேவியர் ஏஎஸ்டி அப்ரூவ் இன்ஸ்டிடியூஷன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஎஸ்டி வந்து ரொம்ப கோவிட் பிஹேவியர் கண்காணிச்சிட்டே இருக்கு. ரொம்ப குறைஞ்சனால தான் பிசிக் கிளாஸ்க்கு நாங்கள் அலோவ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு டைம் டு டைம் ஒவ்வொரு டைம்லயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ்ல இருந்தும் சரி, அப்புறம் ஸ்டாஃபோட சேலரி ஆகட்டும் சரி, காலேஜ் ஓப்பன் பண்ணுற எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம், இன்சூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதுபடி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். ஆனால் இப்போ ஒமைக்ரான் வந்து ஒமைக்ரான் சொல்ல, இப்போ வந்து கோவிட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நீங்க வந்து அந்த கோவிட்ல இருக்க அந்த கோவிட்ல என்ன நம்ம ஃபாலோ பண்ணமோ ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கணும். அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா 10-12, 10-12 வந்து ஒரு சர்க்குலர் காலேஜ் கணக்கிருந்தோம். அந்த சர்க்குலர் பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க கோவிட் இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே வந்து மாஸ்க் கூட சொல்றது, சானிடைஸ் பண்ண சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி இருந்தோம். இப்போ திருப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹையர் டெக்னிக் எஜுகேஷன் இருக்காங்க இல்லையா, நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் டெக்னிக் எஜுகேஷன்ஸ் வந்து திருப்பி ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க. என்னன்னா, இன்னொரு டெசிஷன் எடுங்க நீங்க வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த காலேஜஸ் கேம்பஸ் ஓப்பன் பண்றதை பத்தி, அப்புறம் கண்டக்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் வைக்கலாமா ஆஃப்லைன் வைக்கலாமா இல்ல வந்து வேற பிளெண்டட் மோட்ல வைக்கலாமான்றத பத்தி சொல்லுங்க. இது இந்த நீங்க சொல்ற இந்த வழிமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூஜிசி ஏஎஸ்சிடி கைட்லைன்ல வந்து வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி யூஜிஏசிடில வேற என்ன உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோமோ அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணு சொல்லிருக்காங்க. இதுதான் சொல்லிருக்காங்க. அதனால ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் அப்படின்றது கன்ஃபார்மா இப்போ வரைக்குமே வரல. இன்னும் நமக்கு வந்து அன்னானுஸ்டே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் தேர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் லேட் இருந்தா அப்போ ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் தேர்ட்ல இருந்தா 7th இல்ல 8th இருந்து ஆரம்பிப்பாங்க லேப். சோ இதான் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னா கண்டிப்பா ஜனவரில இருந்து ஆன்லைன் கிளாஸா மாறி இருக்கணும். என்ன முடிவு வருதுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இதான் வந்து ஏசிஎஸ் சர்க்குலர். எந்த சர்க்குலர் வந்தாலுமே பாத்துக்கோங்க. வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.